வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். இன்றைக்கி நம்மளுடைய மரபு நெல் ரகங்களில் வெள்ளை கவுனி என்பது பற்றி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நமக்கு கருப்பு கவுனிங்கிறது ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு ரகம். அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, மருத்துவ உலகத்தில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு மத்தியில் எவ்வளோ வந்து ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு அப்படிங்கிறதே எல்லாருக்கும் தெரியும். அதே போல் சிவப்பு கவுனி ரொம்ப வரவேற்பு இல்லைனாலும் சிவப்பு கவுனின்றது ஒரு அற்புதமான ஒரு ரகம். அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 165 நாள் வயது கொண்ட ஒரு 7 அடி 8 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு அற்புதமான ரகம் இந்த சிவப்பு கவுனி. அதை பற்றின ஒரு புரிதல் வந்து ரொம்ப இல்லை. இருந்தாலும் வந்து சிவப்பு கருப்பு கவுனியில் எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சிவப்பு கவுனிலையும் கருப்பு கவுனியில் எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அதே அளவுக்கு சிவப்பு கவுனிலையும் நன்மைகள் இருக்குது. அதையும் நம்ம வந்து பயன்படுத்த துவங்கணும். ஏன்னா ஒரு நீண்ட நாள் விளையக்கூடிய ஒரு அற்புதமான ரகம் இது. நம்ம ஊரில் பரவலாக சிவப்பு கவுனி இருக்குது. அதே போல் வெள்ளை கவுனி, இதை என்கிட்ட பல பேர் கேட்டுட்ருந்தாங்க. நம்மகிட்ட வந்து இப்போ செட்டி, அதாவது கவுனி அப்படின்னு சொன்னாலே அது செட்டி நாடு, தெற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெற்கு அப்படின்னு சொன்னால் இப்போ சென்னையாக இருந்தாலும் சரி, காரைக்கால் நாகப்பட்டினமாக இருந்தாலும் சரி, தெற்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, அது போல் அந்த பட்டுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, இந்த பகுதிகள்லாம் வந்து நம்ம தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம், செட்டிநாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதிகளில் வந்து இந்த கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, வெள்ளை கவுனி இந்த மூன்றும் ஒரு பிரதானமான ஒரு உணவு. பிரதானமான உணவு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வீட்டு விசேஷம் அப்படின்னாலே இந்த மூணு அரிசியும் இருக்கும். இந்த மூணு அரிசியும் இல்லாமல் அவங்களுடைய விசேஷங்கள் வந்து நடைபெறாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த வெள்ளை கவுனி நம்மகிட்டேருந்து முற்றிலுமாக வழக்கொழிஞ்சு போயிருந்தது. இது ஒரு வெளிநாட்டு நண்பர் மூலமாக இந்த வெள்ளை கவுனியினுடைய நெல் ரகம் வந்து எனக்கு கிடைக்க வந்தது. இந்த வெள்ளை கவுனி அப்படின்ற அரிசி மற்ற அரிசிகள் போல் வெள்ளையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி வந்து வெள்ளையாக இருக்க வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் மற்ற வெள்ளை அரிசிக்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வந்து முழுமையாக பால் வெள்ளையாக இருக்கும். பால் வெள்ளையாக சாதம் அடித்து சாப்பிட முடியாது. ஆனால் வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரகம். சாதமும் செஞ்சு சாப்பிட்லாம். இருந்தாலும் அது சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதை விட ஒரு இன்னும் நுட்பமாக சொல்லணும்னா அதில் பாகு கொழுக்கட்டை அப்படின்னு ஒன்று செய்வோம். அந்த பாகு கொழுக்கட்டை மட்டும் செஞ்சிட்டோம்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், செழிச்சு போகாத அளவுக்கு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து இதை எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த வெள்ளை கவுனியை வந்து ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை எடுத்து நம்ம கிழங்குலாம் அவிப்போம் இல்லையா, அந்த பனங்கிழங்கு, அப்புறம் இந்த கிழங்கு எப்படி எந்தெந்த கிழங்கெல்லாம் நம்ம அவிச்சு சாப்பிட்றோமோ, நம்ம சவாரி கட்டன்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த மாதிரி வேர்க்கடலை அவிக்கிறது போல் இட்லி பானைக்கு மேலே வந்து அந்த வெள்ளை கவுனி அரிசியை வந்து அள்ளி வைக்கணும். அள்ளி வச்சு 45 நிமிஷம் வந்து அந்த அரிசியை வந்து நம்ம அவிக்கணும். அவிச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும், அதை வெடித்து வெடித்து இருக்கும். அதுதான் அதனுடைய வெந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதை எடுத்து திரும்பவும் வந்து வாழை இலையில் வைக்கணும். அந்த அரிசியை வந்து வாழை இலையில் வச்சு நேந்திரம் பழம், நாட்டு சர்க்கரை, நெய், ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு பிசையணும். இது எல்லாத்தையும் பிசைஞ்சு திருப்பி வாழை இலையில் வச்சு திருப்பி காட்டன் துணியை போட்டு கட்டி அதை திருப்பியும் இட்லி பானையில் வைக்கணும். இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சோம்னாக்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லா வெந்து நல்லா சுவையான ஒரு உணவு வந்து நமக்கு இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெள்ளை கவுனி அதுவே ஒரு சுவையானது, அது கூட தேங்காய், வாழைப்பழம், சர்க்கரை, நெய் இதெல்லாம் சேர்ந்தால் எவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள்.